நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில் செவ்வாயோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில் தான் இருக்கார். 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாறப்போகிறாரு. மாத தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போக போகிறாரு. சுக்கர பகவான் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துளாராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னிராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பார். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்குண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்குண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 தொடக்கம் முதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மசனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களோட ராசிக்குள்ளேயே இருக்கார். அதாவது 7.5 சனியில் உங்களுக்கு மத்திய பகுதி நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் 2.5 வருஷம் விரய சனி அப்படிங்கிற காலகட்டத்தை கடந்துட்டீங்க, இப்போ ஜென்மசனிக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் 2.5 வருஷத்துக்கு அதுக்கு மேலே இந்த ஜென்ம சனி தொடரும், அதன் பிறகு குடும்ப சனி. அப்போ இன்னும் 7.5 சனிங்கிறது ஒரு 5 வருஷம் உங்களுக்கு பாக்கி இருக்குது. இந்த 7.5 சனி காலகட்டத்திலே ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமானது. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குமோ என்னமோ ஏதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடைய தான் இந்த 2024 ஜனவரியவே நீங்கள் தொடங்கியிருப்பீங்க. பரவாயில்ல, பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ஜென்ம சனி, ராசிக்கு அதிபதி, ராசிக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், கும்பராசிக்கு சனி தான் அதிபதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. காரணம் அது கிடையாது. சனி பகவான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், தனக்கு ஒரு நியாயம் அப்படின்லாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் கொடுப்பாரோ அதை நிச்சயமாக கொடுத்தான் தீர்வார். அதனால தான் அவரை நீதிகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் சனி பகவான் என்ன மாதிரியான வேலைகளை செய்வார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சம் காரிய தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். மனசுலையும் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் நேர்மறை சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறது, அடுத்தவங்களுக்காக ஒரு வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. நமக்கு ஒரு வேலை சொன்னால் விளங்காது, அடுத்தவங்களுக்காக போய் செஞ்சோன்னா அவன் நல்லா இருப்பான், ஆனால் திரும்ப நம்மளை முதுகில் குத்திட்டு போயிடுவான். அதனால் தேவையில்லாமல் நாமளாக போய் ஏன் குத்து வாங்கிட்டுன்னு சிவனின் வீட்டில் இருக்கிறது தான் நல்லது. அதோட சனி பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3, 7, 10 இந்த 3 வீட்லேயும் விழுது. இந்த 3வது வீட்டில் சனி பகவானோட பார்வை விழுது அப்படிங்கிறதால உடன்பிறப்புகள் வெளியில் இருந்த சண்டை சச்சரவு விரிசல் இது எல்லாமே கொஞ்சம் மாறும். கொஞ்சம் பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம். அப்போ சகோதர வர்க்கம் அப்படிங்கிறது நமக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறதால சரிப்போ ஏதோ கஷ்டம்னாலும் நமக்கு ஒரு 4 பேர் நிற்கிறாங்க, பார்த்துக்கோ, எதாக இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அதோட சனி பகவானோட பார்வைங்கிறது 7வது வீட்டில் விழுது. 7 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ அவங்கள குறிக்கும். அதோட கூட்டு தொழில், நண்பர்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல சனி பகவானோட பார்வை விழுவுது. இப்போ வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு உங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. வீட்டில் கணவர் வேலைக்கு போகாமல் சும்மா தான் சுற்றிட்டு இருக்காரு, படிச்சிருக்காரு, எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறாரு, அப்படியே போகணுன்னாலும் அமையில, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருந்திருக்கும். இதுக்கு மேலே உங்களோட கணவன்மார்களுக்கு வேலை கிடச்சி வேலையில் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி வீட்டில் மனைவி இருக்காங்க, படிச்சிருக்காங்க, ஒன்றும் வேலை அமைய மாட்டேங்குது, வீட்டில் தான் இருக்காங்க, அப்படி அவங்களுக்காக வேலை தேடலாம் அப்படிங்கிறவங்க இதுக்கு மேலே முயற்சியை தொடரலாம். நல்ல இடத்துல ஒரு வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. உதிரி வருமானம், அதாவது வீட்டில் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் 2 பேர் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கும். பங்குச்சந்தை, யூக வணிகம், ரியல் எஸ்டேட்டு இதில் இருக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் உழைக்காமல் காசு வரணும் அப்படின்னு நாம் எதுலேயும் எதிர்பார்த்தோம்னா 4 சாத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால்
குடும்பம் வரைக்கும் உடல் உழைப்பு சாராத லாட்ரி சீட்டு வாங்கிறது, சூதாட்டம் நடத்துறது, இந்த ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு லாபம் வராட்டியும் பரவாயில்ல, உள்ள காசும் போயிடும், அதனால் தேவையில்லாத கடன் வரும். அதுமாரி கொஞ்சம் கடைங்கிறது இருக்க தான் செய்யும். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அமைக்க வேண்டிய சூழல் தான் இருக்கும். சனிபகவானோட பார்வை 10 இருக்குது அப்படிங்கிறதால கர்மஸ்தானம் பலப்படுது, பரவாயில்ல. பெற்றோரோட உடல் நலத்தில் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10 இருக்குது அப்படிங்கிறதால தொழில் மாற்றம் செய்யலாமா, இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னு சில பேர் சிந்திக்கவும் தொடங்குவீங்க. மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாத தலையிடாதீங்க, உங்கள் விஷயத்தில் அடுத்தவங்களோட தலையீட்டையும் தவிர்த்துங்க. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சூரியன் செவ்வாய் மாதத்துறக்கில் அந்த ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்காங்க. புதன் சுக்கரன் மாதத்துறக்கத்தில் தொழில்ஸ்தானத்தில் இருந்தாலும் 8ஆம் தேதி புதன் லாபஸ்தானத்துக்கும் 19ஆம் தேதி சுக்கரன் தொழில்ஸ்தானத்துக்கும் வந்துடுவார். அப்போ இந்த 4 கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறத கொடுக்க போகுது. ஏன்னா மாத கிரகங்கள் எல்லாமே அப்படியே கூட்டாக சுத்தக்கூடியது தான். சூரியன் புதன் சுக்கரனையே கூட்டு கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ இந்த மூணோட சேர்ந்துக்கிட்டு செவ்வாயும் லாபஸ்தானத்திலே இருக்கார் அப்படிங்கும்போது ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜென்மஸ்தனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட மற்றபடி குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட தொடக்கத்தில் 3வது வீட்டில் இருக்கார். பார்வை 7-9-11 கிடைக்குது. அப்போ வீடு கட்டுறது, கட்டின வீட்டை வாங்கிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் செய்யலாம். நிறையா விருந்தினர்களோட சொந்த பந்தங்களோட விருந்து விழாக்களுக்கெல்லாம் போய் நேரத்தை நிறையா செலவு பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதோட ராசிக்கு 2வது வீட்டில் ராகு இருக்காருங்கிறது நல்லது தான். ராகு வந்து கொடுக்குற கடவுளாக மாறிடுவார் இப்போ. ஏன்னா குரு வீட்டில் ராகு இருக்காருங்கும் போது குரு மாதிரி தான் செயல்படுவார் அப்படிங்கிறதால ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிடலாம். தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி அப்படிங்கிறது இப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் எதிரி இருப்பாங்க நமக்கு, அவங்கெல்லாம் இப்போ விலகுவாங்க, ஒழுங்காக ஓடிப்போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எதிரிகள் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி அஷ்டமத்தில் கேது இருக்காரு அப்படிங்கிறது நல்லதில்லை. கொஞ்சம் குடும்ப சுமை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். திடீர் திடீர்னு காசு செலவாகும். ஒரு 5000 கொண்டு வீட்டில் வச்சோம்னா 8000 ரூபாய்க்கு செலவு வந்துடும். 3000 கடை வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த சீசன் முழுக்க நம்ம 10 ரூபா சம்பாரித்து மிச்சம் வைக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏதாவது நம்ம 10 ரூபா மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலே 10 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு வரும். அதுக்கு பேசாமல் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட அரசு வழி ஆதரவு அப்படிங்கிறது சூரிய பகவானோட நிலைப்பாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கு அப்படிங்கிறதால முயற்சி செய்யலாம். ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன், கவர்மெண்ட்டில் ஒரு லோன் கேட்குறேன், இல்லை சொந்தமாக ஒரு வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு மானியம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற முயற்சி செய்கிறவங்க செய்யலாம். செவ்வாய் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதால விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ புதுசாக ஏதாவது ஒரு போர் போடுறது, ஒரு கிணறு வெட்டுறது, இல்லை ஒரு ஆடு மாடு வாங்கி வளர்க்குறேன், இன்னும் 4 மாட்டை வாங்குகிறேன், ஆட்டை வாங்குகிறேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணை தொழில் சார்ந்த முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் ஜென்மசனியோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம எதையுமே 1 தடவைக்கு 2 தடவை நிதானிச்சு செய்யணும். வேலைக்கு போகிற இடத்துல சக ஊழியர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். யாரை நம்பி நண்பன் ரொம்ப கூட்டாளி அப்படின்னு நினைக்கிறோமோ அவன் தான் முதல் குத்து குத்துவான் முதல்ல அப்படிங்கிறதால யாரையும் பெருசாக நம்ப வேண்டாம். நம்ம தொழில் ரகசியங்களையோ, வருமான ரகசியங்களையோ, குடும்ப ரகசியங்களையோ குடும்பமான வரைக்கும் வெளியில் பகிர்ந்துக்காமல் கவனமாக ரகசியம் காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இதுமாதிரி அடுத்தவங்க வீட்டில் பிரச்சனை, அண்டை வீட்டில் பிரச்சனை, ஆஃபீஸில் 2 பேருக்குள்ளே பிரச்சனை, ரோட்டில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறான், கட்டி உருண்டுக்கிறான், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பஞ்சாயத்து பண்ண போகக்கூடாது. போனோம்னா நமக்கு தான் பிரச்சனை வரும். மற்றபடி நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு தான் இருந்துக்கணும். தினமும் குளிச்சுட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றணும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றணும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள்.